முதலாம் வகுப்பு தமிழ் பக்கம் 38 எழுத்து ஓவியம். அதில் ஏ கொடுத்துருக்கா, அந்த எழுத்துக்கெல்லாம் என்னது வண்ணமிட்டு அந்த எழுத்தை வந்து நீங்கள் வண்ணமிட்டு காட்டணும். அதுக்கப்புறம் எழுதும் முறை அறிவோம். இதில் கொடுத்துருக்குல ஏ அந்த ஆறாம் மார்க் போட்டு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி நீங்களும் எழுதி பழகணும் மாணவர்களே. அடுத்ததாக கையில் எழுதி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தோன்றப்ப என்னது கீழே தரையிலலாம் எழுதி பார்ப்போம்ல, அது மாதிரி கையில் நீங்கள் என்னது ஆ எழுத்துக்களை வந்து என்னது ஒவ்வொரு எழுத்துக்களாக எழுதி பார்க்கணும். அடுத்ததாக எழுதி பழகுவேன் கொடுத்துருக்கா, அதில் கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் அது மேலே திருத்தி எனது எழுதி பழகணும். சரியா மாணவர்களே, முதலாம் வகுப்பு தமிழ் பக்கம் 39 எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். அதில் எழுத்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான கரெக்டான படத்தை நம்ம வரையணும். ஏழை வரைஞ்சிக்கோங்க, எலி படத்தை வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக ஏஎன்னாக்கு ஏனி படம் வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக நிரப்புவேன், இந்த விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பணும். ஃபஸ்ட்டு ஏனி, அடுத்ததாக எலி, ஏலக்காய், எறும்பு. அந்த கோட்டில் வந்து என்னது முதலாவது ஏ, அப்புறம் ஏ எலி, அப்புறம் ஏ ஏலக்காய், ஏ எறும்பு. இந்த விடுபட்ட எழுத்துக்களை எழுதிடுங்க மாணவர்களே. முதலாம் வகுப்பு தமிழ் பக்கம் 40 ஐ ஒட்டகச்சிவிங்கியும் ஓனானும். இதில் இந்த படத்தை பார்த்து நம்ம கதை சொல்ல போகிறோம். என்னது முதலாவது வந்து என்னது ஒட்டகச்சிவிங்கி வந்து இருக்குது, அது என்னது இலையை வந்து சாப்பிட்டுட்டுருக்கு. அடுத்ததாக அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஏனியில் வந்து மரத்தில் ஏறுறா. அதுக்கப்புறம் என்னது அந்த வீடு இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் தான் பின்னாடி என்னது ஒட்டகச்சிவிங்கி நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த மரத்தில் போன பொண்ணு ஏறி இலையை பறிக்கிறா. அதுக்கப்புறம் என்னது அந்த பொண்ணு இலையை பறித்து என்ன பண்ணுறா, ஆடு நிற்கி ஆடு இருக்குது, அப்புறம் ஓனான் இருக்குது, அந்த ஆட்டு கொடுக்க போகிறா. அந்த ஆடை பார்த்தோன்னா என்னது அந்த ஓனானும் ஆடும் சந்திச்சுக்கிறது, சந்திச்சு அந்த ஆடு முகத்தில் சிரிப்பு தெரியுது. அதை பார்த்துட்டு என்னது அவள் பார்த்துட்டே நிற்கிறான் அந்த பொண்ணு. இந்த மாதிரி நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்னது உங்களுக்கு தோன்ற விதத்தில் நீங்கள் கதை சொல்லி மகிழணும். ஓகேவா மாணவர்களே.